வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். மேட்டுப்பாளையத்தில் தலைக்கவசம், சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, இருசக்கர வாகன பேரணி. துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் துவக்கி வைப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை சார்பில் 32வது சாலை பாதுகாப்பு மாதம் தலைக்கவசம் விழிப்புணர்வு உறுதிமொழி வாகன பேரணி பேருந்து நிலையம் முன்பிலிருந்து ஓடந்துறை அண்ணா ஜிரா ரோடு பஸ் நிலையம் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். மோட்டார் வாகன ஆய்வாளர் மாலதி முன்னிலை வகித்தார். மேட்டுப்பாளையம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பிரபாகரன், சிறப்பு இளம் ஆய்வாளர்கள் சிவசாமி, சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்டன், காவலர்கள் போக்குவரத்து காவலர் தங்கலட்சுமி, உஷா, மனோஜ், அழகுராஜா மற்றும் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் ராமகிருஷ்ணன், நாகராஜ், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கி இருசக்கர வாகன பேரணியில் கீழ்கண்ட வாசகங்கள் எழுப்பி பேரணி வாகனங்களில் சென்றார்கள். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டமாட்டோம், செல்போனில் பேசியபடி வாகனம் ஓட்டமாட்டோம், குடிபோதையில் வாகனம் ஓட்டமாட்டோம், அதிவேகமான வாகனம் ஓட்டமாட்டோம், இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டோம், சிக்னல் விளக்கு மற்றும் சாலை குறியீடுகளை மதித்து நடப்போம், போக்குவரத்து காவலரின் கை சைகைகளை மதித்து நடப்போம், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டோம், குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவுகளில் வாகனத்தை முந்த மாட்டோம், ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடுவோம், மருத்துவமனை பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் ஒளி எழுப்ப மாட்டோம், சாலை விபத்துக்கு காரணமாக இருக்க மாட்டோம், நான் சாலை விதிகளை பின்பற்றுவேன், இடது பக்கமாக மட்டும் வாகனங்களை ஓட்டுவேன், வாகனங்களை வலதுபுறமாக மட்டும் முந்துவேன், வாகனங்களை வலப்புறமாக மட்டும் முந்துவேன், முந்தி வரும் வாகனங்களுக்கு வழிவிடுவேன், வலது பக்கமாக வரும் எல்லா வாகனங்களுக்கும் வழிவிடுவேன் என்று உறுதிமொழியேற்று பொதுமக்களுக்கு பிரச்சுரம் வழங்கினார்கள். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.